إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் செய்வது எப்படி என்ற நிகழ்ச்சியில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டில் இது மிக அவசரமாக கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. நீண்ட காலமாக கொழும்பில் ஒரு நிகழ்ச்சி அரங்கேறவில்லை என்ற ஏக்கத்தோடு பலர்கள் என்னை சந்தித்தார்கள். உண்மையாக சொல்ல போனால், ஒழுங்கான முறையில் செய்வதற்கான அந்த மண்டபம் கிடைக்காததான் பிரச்சனை. நிறைய பேர் கேட்குறாங்க, இலங்கையில் எல்லா பிரதேசத்திலும் சைல்டு, அதாவது சிறுவர் உளவியல், சைல்ட் சைக்காலஜி நடத்தியது போன்று கொழும்பில் நாம் நடத்தியதுக்கு பிறகு நம்முடைய நிகழ்ச்சிகளிலே பெரும் நிகழ்ச்சியாக நாம் எடுத்து சென்ற நிகழ்ச்சி டீச் யுவர் சைல்டு. இலங்கையில் ஒவ்வொரு மூளை முடுக்கும் அந்த நிகழ்ச்சி சந்திக்கிற நேரம், கொழும்பு வாழ் மக்களுக்கு அந்த நிகழ்ச்சியினூடாக நாம் சந்திக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். விசேடமாக டிஎம்ஐசிஎச்சில் நாம் எடுக்கக்கூடிய அரங்கத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த அரங்கம் தீக்கரையாக்கப்பட்டது. அதில் தான் சுமார் 2000 மேற்பட்ட மக்களை நாம் 2010 ஜூலை மாதம் 4 2010 அக்டோபர் மாதம் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த மண்டபத்தில் தான் நாம் செய்தோம். அதற்கு பிறகு கொழும்பில் சகல வசதிகளோடு எல்பிஸ்டன் மண்டபம், அது கூட ரினோவேஷனில் 2 ஆகிவிட்டது. அதனால் எப்பொழுது நாம் கேட்டாலும் டிசம்பர் வரைக்கும் டவர் மண்டபம் புக்கிங்கில் இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சியை அரங்கேற்றும் அளவுக்கான வசதி வாய்ப்புகள் உள்ள அந்த மண்டபங்கள் கிடைக்காத பட்சத்தில் தான் இந்த முடிவுக்கு நாம் தள்ளப்பட்டு ஒரு பிஎம்ஐசிஎச்சுக்குள்ளே ஒரு சின்ன மண்டபத்தை, ஒரு 600 மக்களை உள்ளடக்கக்கூடிய ஒரு மண்டபத்தை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். அந்த வகையில் இதை முதலில் பதிவு செய்கிறேன் என்றால், நேற்று காலை முதல் ஏராளமானவர்கள் நம்ம உறுப்பினர்களோடு சில வேளை கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை உண்டாச்சு. நாம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி கவுன்சிலிங், நம் உறுப்பினர்களுக்கு கவுன்சிலிங் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை நேற்றைய தினம் நாம் சந்தித்தோம். ஏனென்றால் தாறுமாறாக பேசக்கூடிய அளவுக்கு இன்று காலை என் மனைவியோடு கூட ஒருவர் கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுகிற அளவுக்கு சிலர் தள்ளப்பட்டார்கள். உண்மையாக எங்களை பொறுத்தளவில், மாவனல்லை அரங்கேறிய நிகழ்ச்சியை பொறுத்தளவில், அல்லாஹ் மீது ஆணையாக 1100 ஆசனங்கள் போடப்பட்டிருந்தது. ஆனால் மக்கள் 1500 தாண்டி விட்டார்கள். ஸ்டேஜில் போட்டு முன்னாடி பாய்கள் போட்டு மக்களை எல்லாம் உட்கார வைத்து எந்த அளவுக்கு பயன் கொடுக்க முடியுமோ, பயன் பெற முடியுமோ அந்த அளவுக்கு செய்வோம். ஆனால் இந்த மண்டபத்தில் அப்படியான ஒரு முகாந்திரத்துக்கு இடமே இல்லை. நிறைய பேசி பார்த்து விட்டோம். ஒருவருக்கு கிடைக்கும் ஏசி குறைவதை கூட அவர்கள் கருத்தில் எடுத்துக்கொள்கிறார்கள். நீங்கள் 4 அல்ல, நீங்கள் 100 உட்கார வைத்தீர்களே, ஆனால் உள்ளவர்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டாகும், இதற்கு என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். சவுண்டில் ஒரு பிரச்சனை உண்டாகும். இதனால் எத்தனையோ பேசி பார்த்து
நாம் இயலாத முடிவில் தான் இதை வந்து அதாவது மக்கள் மன்றத்தில் நாம் நிறைய எவ்வளோ வந்தாலும் பிரச்சனை இல்லை, மக்களை குறைப்பதனால் நாம் அதை விரும்பலை என்றாலும் நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்பானவர்களை இதை முதல் பதில் செய்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கவுன்சிலிங் கவுன்சிலிங் என்று இன்றைக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் மன்றத்தில் இந்த வார்த்தை பிரயோகம் இருக்கவில்லை. அப்படின்னா என்ன, அவங்க எங்கே வாங்கலான்னு கேட்பாங்க. கவுன்சிலிங் என்றால் என்னென்னே தெரியாத ஒரு யுகம் இருந்தது. ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மக்கள் மன்றத்தில் போய் கவுன்சிலிங் சம்பந்தமாக நாம் உரை நிகழ்த்தவோ அது சம்பந்தமாக பேசவோ தேவையில்லை. ஆனால் இப்பொழுது என்ன நிலைமை என்றால், எதுக்கு எடுத்தாலும் என்ன கவுன்சிலிங் பண்ணலாமா, எனக்கு கவுன்சிலிங் தேவையே, என் பிள்ளைக்கு கவுன்சிலிங் தேவையே, கவுன்சிலிங் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் கூட கவுன்சிலிங் தேவை என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, உண்மையாக இந்த தலைப்பை நாம் இதற்கு முன்னாடியே பேசியிருக்க வேண்டும் என்றாலும் படல் கும்புரை அந்த பிரச்சனை முன்றாகல மாவட்டத்தில் படல் கும்புரை என்ற பிரதேசத்தில் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் நடந்த அசம்பாவிதம், சஃப்னா என்ற அந்த மூத்த மகள், ஷாதிரா பானு என்று சொல்லக்கூடிய இளைய தங்கச்சியை, 6 வயது பிள்ளையை ஒரு தடவை குத்தியிருந்தால் என் மனது அந்த அளவுக்கு போயிருக்காது. 7 தடவை ஒரு 13 வயசு பிள்ளை ஒரு பிள்ளைய தங்கச்சிய ஒரு முறை குத்தினா ஏதோ புத்தி பேதலிச்சு போச்சு, கோபம் வந்துச்சுன்னு சொல்லலாம். அடுப்பங்கரையில் போய் பாப்பா வெளியே அனுப்பி 25 நிமிஷம் முத்தத்தில் விளையாடுறவங்க அடுப்பங்கரையில் போய் கத்தி எடுத்து வந்து ஒரு தடவை அல்ல மறுதடவை ரத்தம் பீரிட்டு ஓடி துடிச்சிருப்பான் மறுபடி. இப்படி 7 தடவைகள் ஒரு சின்ன பிள்ளை, 6 வயது பிள்ளையை ஒரு 13 வயது பிள்ளை, அதுவும் முஸ்லீம் குடும்பத்தில் இப்படி ஒன்று நடந்தால் முஸ்லீம்கள் மன்றத்தில் இன்றைக்கு முஸ்லீம்கள் மத்தியிலே தாம் பிள்ளையை எப்படி சரிப்படுத்தணும், சஃப்னாவுக்கு என்ன ஆச்சு என்ற செய்தியை அரசு பதிவு செய்தது. அதுதான் மிகுந்த வேதனை. என்ன வேதனை என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாயம், அற்புதமான முறையில் இந்த சமுதாயம் வடிவமைக்கப்பட்டு ரொம்ப உலகத்திலேயே மிக அற்புதமான சமுதாயமாக இந்த சமுதாயம் உருவாக்கப்படுற நேரத்தில் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி அரசு நியமிக்கக்கூடிய சில கவுன்சிலர்கள் ஓபன் மீடியாவில் அறிவித்தல் கொடுத்தார்கள். இதுக்கு பிரச்சனைக்கு பின்னணி என்று அரசு தேட சொன்னது. அந்த தேடின ஆய்வை மக்கள் மன்றத்தில் பலர்கள் பதிவு செய்தார்கள். என்ன பதிவு செய்தார்கள் தெரியுமா, சஃப்னா அவங்க உமா இல்லை வெளிநாட்டில், அவங்க வெளிநாட்டிலிருந்து இங்கே வருவாங்க. ஷாதிராவோடு வீட்டில் இருக்கிற நேரம் தாழ்வு மனப்பான்மை இருக்குது. ஷாதிரா அழகு, சஃப்னா வந்து கொஞ்சம் அழகில் கம்மி. பாப்பா கொஞ்சம் ஷாதிராவோடு இறக்கம் மாதிரி சஃப்னா நினைக்கிறான். பிறகு நான் இதுக்கு சொல்யூஷன் சொல்லுவேன், இன்ஃபெக்ட் கம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மை வந்திருக்குது, இது பிரச்சனை இல்லை, இது வரும் போகும், எல்லா பிள்ளைகளுக்கும் வரும். அது தாய் தாப்பன் மாதிரி அப்பப்போ சொல்யூஷன் கொடுத்துடணும். ஏன் போய் இப்படி குத்தினா, 7 தடவைகள் ஏன் குத்தினான்னு கேட்டால், முழுக்க வீட்டில் இருந்தால் தகப்பன் வேலைக்கு போயிடுவார், வீட்டில் வந்ததுல இருந்து 13 வயசு படம் பார்க்கிறார்கள் என்று சொல்லல. அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட கவுன்சிலர்கள் இங்கிலீஷ் படம் பார்க்கிறான்னு சொல்கிறாங்க 13 வயசு. இதில் என்ன ஆகுது, ஒருவன் எதை கூடுதலாக பார்க்கிறானோ அது போய் மூளையில் பதிஞ்சிடும். எதை பார்க்கிறானோ தனக்கு இப்போ உதாரணத்துக்கு ஏதோ தப்பு தப்பாக கேட்குறாங்க, சும்மாலாம் வாயில் வராது, நமக்கு கோபம் வந்த உடனே இந்த மூளையில் ஹைப்போதாலமஸ் நடுவில் ஒரு துண்டு இருக்குது. நான் சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் எல்லாம் என்ன பேசினால் சில பேருக்கு புரியும் சில பேருக்கு புரியாது, நான் பொதுவாக விளங்குற மாதிரி சொல்கிறேன். இந்த மூளையில் நடுவில் ஒரு பகுதி இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஆன உடனே கோபம் வந்த உடனே அங்கே இருந்து மெசேஜ் போகும். 2 இடம் பிட்டி இப்படி 2 இருக்கேன்னு வைங்களேன், அந்த ஹோமோன் வெளியாக்க சொல்லி மெசேஜ் போகும். மெசேஜ் போனால் பல்ஸ் கூடிரும், வேர்வை வடி ஆரம்பிக்கும், நெஞ்சு ஹார்ட் பீட் கூட்டும். இப்படி நடக்கிற நேரம் நாம் சிந்தனையோடு இயங்க மாட்டோம், அடடா தப்பாக பேசிட்டோமே, புறவு சொல்லுவோம். கோபமாக இருந்தால் தான் அப்படி வந்துட்டு, நானாக விரும்பி பேசலை, தெரியாமல் செஞ்சிட்டேன், ஓங்கி அரைஞ்சிருவோம். நான் அடித்தேனா,
நினைவே இல்லை, அடிச்சு போட்டு சொல்லுவான். அது கோபத்தில் நடந்ததுக்காக அப்படி சொல்லுவார்கள். இந்த மாதிரி ஒரு கோபம் வர்ற நேரம் என்ன ஆயிரும், அது வந்த உடனே கை கால் இயங்க ஆரம்பிச்சிடும், கட்டுமையா இது தாக்கப்பட்ட அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி செயல்படுவாங்க தெரியுமா, எதை கூடுதலாக பார்த்தார்களோ அதைத்தான் இயக்குவார்கள், ஆக்சனா வரும். சஃப்னா இங்கிலீஷ் படம் பார்த்தா, இங்கிலீஷ் படத்தில் என்ன இருக்குது, என்ன இருக்குது, வெட்டுறது குத்துறது அடிக்கிறது. அதே அமெரிக்கா திட்டனாரு விளங்குதா, சின்னத்தில் இருந்தே வெட்டு குத்து போட்டாதான் அவன், நாம இந்த நாட்டில் அரிசி வெள்ளாமை உண்டாக்குறோம் விளைச்சல், அவங்க நாட்டிலாம் அப்படி இல்லை, அவங்க ஆயுதம் தான் விற்பாங்க, அவங்க வியாபாரத்தை சின்னத்துலேருந்து ஊட்டணும்டா, பிறக்கிறப்புள்ள கன் கேட்கணும், ஷூட் பண்ணுறதை படிக்கணும். இதுக்கு முன்னாடி பிறக்கிற பிள்ளைகள் அப்படி கேட்கவில்லை, இன்றைக்கு பிறக்கிற பிள்ளை எனக்கு கண் வேணும் சரளமாக இன்றைக்கு பயன்படுத்துது, அதுக்காக கொடுக்க வேணாம்னு சொல்லலை, அதெல்லாம் பிறகு சொல்லுவேன் என்ன செய்ய வேண்டு, அதாவது சரளமாக பயன்படுத்துவதுக்கு பழகுவாங்க. காலப்போக்கில் இதை தனக்கு வாங்கணுமே, புதுசாக கொண்டு வைக்கணுமே, இதனால் ஷூட் பண்ணணுமே, கொலைகள் பெறுகிறது இதனால தான். அப்போ அமெரிக்கா என்ன பண்ணுது, இந்த திட்டத்தை அழக பதிவு செய்யுது. இஸ்ரேல் உலகத்தில் வந்து கார்ட்டூனை அறிமுகப்படுத்திய நாடு, உண்டாக்கிற நாடு இஸ்ரேல். நீங்கள் இஸ்ரேலில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே கார்ட்டூன் இல்லை, அங்கே மட்டும் போட மாட்டாங்க, டிஸ்ட்ராயிங் பிள்ளைகள் மனசு அப்படியே சிதைவு செய்யக்கூடிய, தொட்டச்சு உடைக்கக்கூடியது தான் அந்த கார்ட்டூன். நல்லது இருக்குது கெட்டது இருக்குது, பொதுவாக இப்போ போகிற கார்ட்டூன்லாம் பாருங்கள், பில்டிங்கில் மேலேருந்து குதிப்பான், ஒத்தனை தள்ளுவான், ஒரே அதே பார்த்தா குதிக்கிறது தள்ளுறது பாயிறது. இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பேரவள சைனா ஃபோர்ட்டில் ஒரு சின்ன பையன், ரொம்ப சின்னவர், ஒரு 6 வயசுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 6-7 வயசு இருக்கும். அவங்க வாப்பா என்ன பண்ணுறாருண்டா, இவ்வளவு பெரிய பிளேட்டுக்கு என் மகன் சாப்பிட்றாரு, கொஞ்ச நேரம் அங்குமிங்குமா நடக்கிறாரு, மறுபடி சாப்பாடு வேணும்னு கேட்குறாரு, நான் கொடுத்தா சாப்பிட்றாரு. ஒரு நாள் வீட்டில் வந்து அப்படியே டோரை பூட்டி அவங்க தராங்கல் போட்டு வச்சிருக்கிறாங்க, இந்த டோயில் இப்படி இப்படி போடுறது, இதை தராங்கலை போட்டு வச்சிட்டோம், வச்சா எனக்கே ஆச்சரியம், ஜம்ப் பண்ணி திறந்தானே, என்ன இப்படி உட்கார வச்சு அப்படி பிடிச்சி கவுன்சிலிங் பண்ணி மெல்ல 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 இப்படி ஆழ்மனை தூக்கத்து போய் என்ன விஷயம்னு கேட்டால், கஸ்பர் என்று ஒரு காட்டன் போகுது, பூத காட்டன், அந்த பூதமாக இவர் நினச்சிட்டார், நினச்சா போதும் செய்யலாம். புரியுதா உங்களுக்கு, எதை நினைக்கிறீங்களோ அது கேட்ப ஹோமோன்லாம் வெளியாகும், சக்தி வெளியே வரும், அது மாதிரி செஞ்சிடலாம். ப்ராப்ளம் எங்கே, அந்த கஸ்பர் காட்டுங்களே. இப்போ நான் மேலோட்டம் இப்படி சொல்கிறதுனால கார்ட்டூனே காட்ட வேணாம்னு சொல்லலை, ஃபில்டர் பண்ணணும் என்ன எப்படின்னு நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அதனால் இன்றைக்கு இங்கிலீஷ் படத்தில் எதை எடுத்தாலும் வெட்டுறது குத்துறது, கொஞ்சம் அப்படி எடுக்கிற இப்படி வெட்டுற இப்படி வெட்டுற, ஒவ்வொரு ஆயுதத்தாலையும் சின்னது பார்த்தா என்ன ஆகும், மனசில் பதிஞ்சிடும். பேசுகிற எனக்கும் கை உங்களுக்கும் கையில் ஒரு கத்தியை தந்து குத்துங்கண்டா திராணி வருமா, நடுங்கும் தைரியம் வருமா, எத்தனையோ கொலை சம்பவங்கள் பேசுகிற எனக்கும் உங்களுக்கும் குத்துவே வராது, ஒன்று தப்பித்தவரை குத்தி கற்பத்தான் கற்பா பூச்சி சாடிக்க கூட பயந்தவங்க இருப்பீங்க, பள்ளியை பிடிச்ச அந்த அளவுக்கு எல்லாம் மனசு வீக்கரிக்கும். சஃப்னாவுக்கு 13 வயசு, இன்னும் பிஞ்சு பிள்ளை, ஒன்றும் அறியாதத, அது 7 தடவை சொந்த தங்கச்சியை துட்டிக்க துட்டிக்க குத்துறதாக இருந்தா எப்படிப்பட்ட ஒரு மனநலம் உருவாகிருக்கும், என்னாச்சு, இந்த படத்தினாலதான் அது உண்டாச்சு, அதனால பார்த்ததில் உண்டாச்சு. இந்த அறிக்கையை பார்த்த உடனே தான் நாம் நினைத்தோம், இலங்கை பூராக ஒரு சூறாவளி பிரச்சாரம் மூலமாக நம்ம நாட்டு மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவர்களுக்கு எப்படி தங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்வது என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாம் வடிவமைத்து நாடளாவிய ரீதியில் பதிவு செய்கிறோம். சரி, அப்படின்னா முதல் விஷயம் கவுன்சிலிங் என்ன, அதை நீங்கள் புரியணும். அதாவது வாட் இஸ் கவுன்சிலிங், கவுன்சிலிங் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் முதல்ல. ஏன்னா கவுன்சிலிங் கவுன்சிலிங் தேவைன்னு 4 பேர் இரட்டையும் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கவுன்சிலிங் என்னன்னு தெரியாது, அது என்னமோ செய்வாங்களே அப்படின்னு சொல்லுவார்களே தவிர இது என்னன்னு சில பேருக்கு தெரியாது. இதற்கு பிறகு ஒரு 75% விஷயங்களுக்கு நீங்கள் யாரையும் அடைய வேண்டிய தேவையில்லை. உங்கள் வீட்டுக்குள்ளே
உங்களுக்கே கவுன்சிலிங் பண்ணலாம். ஆனா இது நீங்க எப்படி உங்களுக்கு கவுன்சிலிங் பண்றது, உங்க பிள்ளைகளை கவுன்சிலிங் பண்றது, இதற்கான ஆயிரங்கள் நீங்கள் செலவழிக்க தேவையில்லை, யார்கிட்டையும் நீங்க நிக்க வேண்டிய தேவையில்லை, உங்க வீட்டுக்குள்ள உள்ள பிரச்சனையை நீங்களே ஸ்மூத்தா முடிச்சிடலாம். முதல் விஷயம் கவுன்சிலிங் என்றா என்ன? கவுன்சிலிங் என்றா ஒரு உதாரணமாகவே சொல்றேன். ஒரு இடத்துல உமா பாப்பா அம்மாங்க எல்லாம் போய் குளிக்கிறாங்க என்று வைங்களேன். இங்கால ஒரு கல், இப்படி ஒரு கல், ஒரு பெரிய வாட்டர் ஃபால் தெரியுது. இந்த வாட்டர் ஃபால் தெரியறனால இவங்க அதை ரசிச்சுட்டு குளிக்கிறாங்க. திடீர் என்று ஒரு மழை பெய்யுது அப்படின்னு வைங்களேன். மழை பெஞ்சு வாட்டர் ஃபால்ல தண்ணி பீரிட்டு வருது. இப்படி பீரிட்டு வந்தா உமா பாப்பா ஒரு கல்லில், மகன் இன்னொரு கல்லில், இந்த நடுவில் போகிற தண்ணி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு முட்டை அளவில் தான் போச்சு, நடந்து போயிடலாம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஆச்சு. இப்போ அந்த பையன் அங்கே நின்று தன் தாய் தகப்பிடம் போகணும் என்று ஏங்கி தவிப்பான். தவிக்கிற நேரம் ஒருவர் வந்து அவன்கிட்ட கேட்கணும், இப்போ உனக்கு என்ன தேவை? நான் உம்மாட்ட போகணும். கவுன்சிலிங் உள்ள வித்தியாசம் சொல்கிறேன். உம்மாட்ட போகணுமா? எப்படி போகணும்? அவன் விருப்பமான விஷயங்களும் சொல்லுவான். நான் நீந்தி போயிடலாமா? நான் என் ஷர்ட்டை கலட்டி அப்படி பீசி பாப்பாவுக்கு பிடிக்க சொல்லி அப்படி போகலாமா? இல்லை மழை விட்ட பிறகு போவேன். ஏதாவது ஒரு ரீசனை பிள்ளை சொல்லும். சொன்னால் பிள்ளை சொல்லுவது சரியாக இருந்தால் அவர் சொல்லுவதில் அவருக்கு விருப்பமான விஷயத்தை அவர் மூலமாக செய்ய வைப்பது கவுன்சிலிங். ஒன்று அவர் விருப்பமானது, இல்லையா அவர் விரும்புகிற மாதிரி ஒன்றுமே இல்லை. நாம் நினைக்கிறோம் இல்லை மலையெல்லாம் ஓஞ்ச பிறகு போகலாம், சேஃப்டியாக தான் இருக்கிறோம்டா. அவருக்கு எங்கே சொல்ல விரும்ப வைக்கணும், விரும்ப வைத்து செய்ய வைப்பது. இப்போ அட்வைஸுக்கும் கவுன்சிலிங்க்கு டிஃப்ரெண்ட் புரியுதா? அட்வைஸ் என்ன செய் அப்படி சொல்கிறது, நான் விரும்புகிறத ஏமாங்கன்ட்டு செய்ய வைக்கிறதுக்கு பேர் அட்வைஸ். அவர் விரும்புகிறத அவருக்கு செய்ய வைக்கிறது, அல்லது நான் விரும்புவதை அவரை விரும்ப வைத்து செய்ய வைப்பது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவுன்சிலிங்க்கு அட்வைஸுக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்னா நான் விரும்புவதை அவருக்கு விரும்ப வைக்கணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வேலை இல்லை, அவர் அதை விரும்புகிறாரா? அவரை விரும்ப வைத்த பிறகுதான் அவர்கிட்ட அந்த வேலையை செய்ய வைக்கிறது. விரும்ப வைக்காம நம்ம செஞ்சோன்னு வைங்க பாரதூரமாக போயிரு. நிறைய பேர் காதல் விவகாரம்லாம் உடைப்பாங்க அட்வைஸ் பண்ணி, டோட்டலி ராங். அந்த மூளையில் இயங்குறது அல்ஃபா. அல்ஃபான்னு ஒரு பிரம்மாண்ட ஒரு பலமான ஒரு அலை இருக்குது, அல்ஃபா பீட்டா டீட்டா டீட்டா இப்படி வரும். இந்த அல்ஃபா அலைய அங்கே இருந்து அல்ஃபா அலையோட தான் அந்த பையனோட ஒரு கனெக்ஷன் இருக்கும். இந்த பொம்பளை பிள்ளையை காப்பாற்றணும்டா, இப்படிலாம் கூடாது, என்ன செய்யக்கூடாதுன்ற வைங்க, என்ன ஆயிரும்? விபரீதம் வேறையா போயிரும். அட்வைஸ் பண்ணல. அது குடும்பத்தில் கூட நிறைய கணவன் மனைவிக்கு அட்வைஸ் பண்ணி மனைவி கணவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதா பிரச்சனை கூட. கவுன்சிலிங் பண்ணணும். அவர் விரும்புகிறாரா என்ன? ஏதாவது சொன்னால் கூட எடுக்க முடக்க கவுன்சிலிங் தேவைப்படும். சில நேரம் ஆறுதல் தேவைப்படும். கணவன் சொல்லுவார், நான் வந்துட்டேன், வர்ற வழியில் பெச்சாகிட்டு என்ன பண்ணுறது? மனைவி என்ன சொன்ன? அப்படியா அல்லாலே சாக்குவோம், கொஞ்சம் பக்கத்தில் பாருங்கள், உங்களுக்கு தேவையா அந்த ரோட்டுக்குள்ளே போட? எல்லோரும் தான் ரோட்டில் வரானே, நீங்கள் அதுக்குள்ளே போட்டிங்க, பெச்சில் அதுக்கு மேலே ஆகும், வச்சுலாம் போனவனுக்கு அங்கே ஏன்டா இது இது எடக்கு முடக்க பேசுறது? சப்டர் நல்லா புரியுங்க. கவுன்சிலிங் என்றால் மனதை புரிந்து அவன் விரும்ப வைத்து ஒரு காரியத்தில் செயல்படுத்த வைக்கிறது. இது ஏன் இதுக்கு முன்னாடி மக்களுக்கு தேவைப்படலை? அப்போ என்ன சப்டர்ண்டா, இதுக்கு முன்னாடி காலத்தில் மக்களுக்கே இந்த கவுன்சிலிங் தேவைப்படவில்லை அப்படின்னு கேட்டால் வேற ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு, நல்ல முக்கியமான பாயிண்ட், ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 60,000 சிந்தனைகள் உதிக்கும். 60,000 தாட்ஸ், 60,000 சிந்தனைகள் உதிக்கும். இப்படி உதிச்சா என்னாகுமா? 25,000 வார்த்தைகள் வெளியே கக்கணுமா? 25,000 வேர்ட்ஸ் வெளியே கக்கணும். இப்படி கக்கலன்னு வைங்க, 60,000 உதிக்குது. சிந்தனைனா நினச்சல் கூடாது, சந்திரமண்டலத்துக்கு போகணும், ஓ என்னமோ கண்டு, அப்படி இல்லை ராத்திரி பான் வாங்கணுமே, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, இந்த மாதிரி சிந்தனைகள். அப்படி உதிச்சா இது வேற, இலங்கையே இல்லை, இதுக்கு பேர் வேற. அதாவது ஒரு நாளைக்கு சராசரியாக ஒருவருக்கு 60,000 தாட்ஸ் வெளியாகும். அப்படி வந்தால் அந்த தாட்ஸ் உள்ளக்கு இருக்குது, இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 20,000 25,000 வேர்ட்ஸ் வெளியாகும்.
ஒன்று 25,000 வார்த்தை அல்லது அது மாதிரி பலமான நல்ல வார்த்தைகள் வெளியாகும். வெளியாக அடைச்சு வச்சுட்டோம், தோற்று உண்டாகி இருக்குது. என்ன ஆகிரும்னா கூட ஆரம்பிச்சிடும். கூடினா இப்போ தண்ணி இருக்குன்னு வைங்களேன், கலங்கம் இல்லாமல் கிளியர் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர், யாராவது அங்கே எடுத்து கையை பிடிச்சி ஆட்டி விட்டேன்னு வைங்க, தண்ணி கலங்கி போயிடும். இதே மாதிரி தோட்ஸ் கூடிச்சுன்னு வைங்க, டென்ஷன் உண்டாகும். தோட்ஸ் லெவல் அது நிப்பாட்டே இல்லை. யாராவது ஒரு ஆள் சிந்திக்கே இல்லைன்னா போய் நீங்கள் அடுப்பங்கிறதுலேருந்து சிந்திப்பீங்க, ரோட்டில் வரப்போகிற சிந்திப்பீங்க, இங்கே உட்காந்து கொண்டு சிந்திச்சிருப்பீங்க. ஒரு மனுஷன் லைஃப்பில் சிந்திக்கலன்னா மௌத்துன் அர்த்தம், இதுக்கு மேலே சிந்திக்க இயலாது. அப்படி இல்லாட்டி இந்த மெஷின் ஆஃப் ஆகவே ஆஃப் ஆகாது. மனசால் பேசிகிட்டே இருப்பீங்க, சிந்திச்சுட்டே இருப்பீங்க. அப்படி என்றால் இந்த சிந்தனை மனதுக்குள்ளே உருவாகிற நேரம் வாய் வெளியே கக்கணும். இதுக்கு முன்னாடி உள்ள மக்களுக்கு பெரும்பாலும் கவுன்சிலிங் தேவையில்லை. ஆரம்ப காலத்தில் கூட்டு குடும்பம், சண்டை பிடிச்சாலும் பிரச்சனை வந்தாலும் 25,000 ஒரு நாளைக்கு 45,000 பேசிடுவாங்க. சண்டை அது இது எல்லாம் வந்துடும் வலிக்குச்சா, அதோடு அது கவலை எல்லாம் பரிமாறப்பட்டுரும். ஆனால் இப்போ உள்ளவர்கள் அப்படி இல்லை. இப்போ இருக்கிறவங்க அவங்க தனி கொடுத்தணும். வீட்டில் இருந்தால் கூட அதுக்கு பிறகு தனி கொடுத்துனிருந்தால் கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாலையில் முத்தத்தில் வந்து உட்காந்து பேசுவாங்க, நாளைக்கு விருந்தாளிகள் வீட்டுக்கு போயிடுவாங்க, இப்படி எல்லா இடத்துக்கும் போவாங்க. அமெரிக்காவில் அந்த நிலைமை இல்லை, அதான் நம்ம நாட்டுக்கு வரப்போகுது. என்ன ஆகுதுண்டா, லைஃப்பில் டோட்டலி பிஸியான பிறகு இது பேசுறது குறைஞ்சிச்சு. குறைஞ்சா என்ன ஆகும், 60,000 நாளைக்கு 75,000 ஆயிரும். இது கூட்டினா நிறைய ப்ராப்ளம் வரும், நிறைய ப்ராப்ளம், ஒன்று ரெண்டு இல்லை. அப்படிப்பட்ட ஆளோட கொஞ்சம் ஏதாவது பேசினா கூட தப்பு, எடக்க முடக்கா பாஞ்சு விழுந்துருவாங்க. கணவர்மார்களே, உங்கள் மனைவிமார்கள் சில நேரம் உங்களுக்கு எரிஞ்சு விழுவுறாங்கண்டா, நீங்கள் ரெண்டு நாள் அவங்களோட பேசலை, அதை ராட்சசன்றீங்க. நீங்கள் பேசி இருந்தால், ஒவ்வொரு நைட்டில் நீங்கள் பேசி இருந்தால் எவ்வளோ பெரிய உச்சக்கட்டத்தை இறங்கிடுவாங்க. ஏன்டா ஒரு மனுஷனுக்கு பேசணும். இந்த பேசி அடக்கின உடனே காலப்போக்கில் என்ன ஆகும் தெரியுமா, ஒரு லெவல் வரைக்கும் மனுஷன் அடக்குவான், அதுக்கு மேலே அடங்க இல்லாட்டி ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனாக போயிடும். அப்புறம் டாக்டரை சந்திப்பீங்க, அவர் மருந்து தருவார். ராத்திரிக்கு தூக்கம் போகுதுலேருந்து ஆரம்பிக்கும், ஃபஸ்ட்டு சிம்டமே தூக்கம் போகாது, அதுலேருந்து தூக்கம் மாத்திரம் ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு அக்ரஸ் கடுமையாக கோபம் வருது, அதுக்கு லித்தியா உண்டை போட்டுருவார், அதை சாப்பிடுங்க. அதுக்கு பிறகு இன்னொண்டை போடுவார். இப்படியே மருந்து மாத்திரையோட நீங்கள் போக வேண்டி வரும். இதுக்கு எடுக்கிற மருந்து குறைக்கலாமான்னு கேட்டிங்கண்டா வர வர கூடுமே தவிர குறையாது. காலப்போக்கில் தோளும் துண்டாயிருவீங்க, ஒன்றும் நடக்காது. அதனால் சொல்கிறேன், உண்மையாக சொல்ல போனால் என் அனுபவத்தில் 25-30 ஆண்டுகள் அப்படி இருந்தாலும் நல்ல இப்போ, ஆனால் அவர்கிட்ட உள்ள அந்த ஒரு மனுஷமாக இருக்க மாட்டார். ஆட்டங்கி இது பண்ணி ஏன்டா டிப்ரெஷனுக்கு ரெண்டு டேப்லெட் பீஸ் கொடுப்பாங்க, சோடியம் வெல்புரை லித்தியம் கார்பனேட் ரெண்டையும் போட்டால் முட்டு வலிக்கும். எதுக்கு கொடுக்குறது தெரியுமா, அது விட்டுச்சு ரேடியோ உடச்சிருப்பான், டிவி உடச்சிருப்பான். இப்போ என்ன ஆகும், இது போட்ட பிறகு உடைக்க ஏழை, இங்கே வலிக்கும், வேலை செய்ய ஏழை, அப்படி உட்காந்துடும். இதனால் ஒரு குயிக் ரிலீஃபை கொடுக்கலாம், ஆனால் என்ன பண்ணலாம், அது பர்ஃபெக்டான ஒரு ரிலீஃபை கொடுக்கல. ஸோ வர்ற டைம்லேயே அழிச்சிடணும், வர்ற டைம்லேயே அழிச்சிட்டோம்னு வைங்க, அப்போ இன்ஷால்லாம் எல்லாம் ஒழுங்காயிடும். அப்போ முதல் விஷயம் என்னென்னா, இன்றைக்கு மக்கள் பேசலை, பேசாமல் இருப்பதனால தான் இந்த பிரச்சனை. ஆரம்ப காலத்தில் உள்ளவங்களாம் ஒரு வீட்டுக்கு போனால் கூட சில பேர் ஊர்பலாய் பேசுவாங்க, சில பேர் நல்லது பேசுவாங்க. பேசுகிற நேரம் ஓ அந்த ஆளுக்கு பிரச்சனையா, ஓ எனக்கும் பிரச்சனை, ஆட்டோமேட்டிக்லி தியரி வெளியாகுது. என்ன தியரி தெரியுமா, கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட் தியரியே ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கேன்டா, அது பிரச்சனை இல்லை. புரியுதா உங்களுக்கு, இப்போ நாலு பேருக்கு காய்ச்சல், திரும்பி திரும்பி பார்க்குறீங்க, சிக்கன் குனியா ஒரு ஆளுக்கு தான் காய்ச்சல், வெறுத்து வட்டி அதாகிதா எல்லாம் ஆயிரும். இங்கே உள்ள நாலு பக்கத்தில் உள்ள அங்கே உள்ள முன்னூட்டில் எல்லாம் காய்ச்சலா, பிரச்சனை இல்லையே, எல்லாரும் காய்ச்சலே, எனக்கு வந்தால் என்னன்னு கேட்பாங்க. இந்த நோம்பு பிடிக்கிற நேரம் அது நல்லாவே விளங்கும், ஒன்றும் மார்க்கமே இருக்காது, தலையில் ஒரு புடவை கூட போட மாட்டாங்க. இப்படி இருந்து நோம்பை விடுறீங்களான்னு கேட்டான், அனியா பைத்தியமா, என்ன நடந்தாலும் நோம்பு பிடிப்பாங்க, எல்லாரும் பிடிக்கிறாங்க, இன்றைக்கு நான் விடுறதா, சுண்ணத்து நோம்புண்டு பிடிக்கிறீங்களான்னு கேட்பான், அது மாதிரி கஷ்டம் இருக்குதான்னு கேட்பாங்க. எல்லாரும் இருந்தால் பிரச்சனை இல்லை. கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட் தியரியே ஒரு கவுன்சிலரை சந்தித்தா சொல்லி பாருங்க, ஃபஸ்ட்டு தியரியாக தான். இப்போ ஃபஸ்ட்டுக்கு
கவுன்சிலிங் யாருக்கு வேணும்னு பிடிக்கணுமா இல்லையா முதல்ல அதோட நான் ஒண்ணா வர்றேன் ஃபர்ஸ்ட் இயருக்கு லைஃப் வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஹார்டை எடுத்தா ஹார்ட் சிம்பிள் எடுத்தா சிம்பிள் ஆர் யூ ஹாப்பி இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டனு நீங்க ஹாப்பியா நிறைய பேர்கிட்ட எஸ் என்று வரும் சில பேர் நிறைய பேர் நோன்னு தான் வரும் எஸ் என்று வராது எவ்வளோ இருந்தாலும் எஸ் என்று வர்றது கம்மி தான் நோண்டு வரும் எஸ் என்று வந்தால் ப்ராப்ளம் இல்லை நோண்டு வந்தால் ஏதோ உள்ளக்குள்ள பிரச்சனை சம்திங் நீங்கள் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணணும் ஸோ ரிப்பேர் பண்ண போகிறேன் இன்ஷா அல்லாஹ் ஹார்டாக இருக்குதா உங்களுக்கு லைஃப் லைஃப் சிம்பிள் மற்றாள்களுக்கு அப்போ அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி ஆகணும் சரி நல்லா பாருங்கள் இன்றைக்கு நிகழ்ச்சியை பொறுத்தளவில் இந்த கவுன்சிலிங் செஷனில் நான் முக்கியமாக உலகத்தில் உள்ள ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட சில தியரிகளை சொல்லலாம் என்று தான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து ஆனால் எல்லா தத்துவத்தையும் விட இஸ்லாம் சொல்லக்கூடிய சில தத்துவங்கள் இருக்குது அல்லாஹு மீது ஆணை அல்லாஹு மீது ஆணை அப்படி ஒரு கவுன்சிலரை நான் பார்க்கவே இல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த கவுன்சிலிங் எல்லாம் ஹதீஸ்களில் வர்றதை பார்க்குறோம் இப்படி நீங்கள் யாரையும் பார்க்க மாட்டீங்க ஒரு ஆளையும் காட்டையில சித்தாந்தத்தில் கூட இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் அதாவது கவுன்சிலிங் இது பெயின் தியரி இந்த தியரியை இஸ்லாத்தையும் கொஞ்சம் வச்சு பாருங்க அதனால் என்னுடைய முழு கவுன்சிலிங்கும் இஸ்லாத்தோட ஒட்டியே போகும் அடுத்ததாக இது அதிக நேரம் உங்களுக்கு தரப்படும் நான் வேகமாக இதை முடித்த பிறகு உங்கள் பிரச்சனைகள் உங்களுக்குள்ள விஷயங்கள் அத்தனைக்கு எப்படி கவுன்சிலிங் செய்வதுன்னு சொல்லுவோம் நம்பர் ஒன் இப்போ நாங்கள் என்ன செய்யணும் பாருங்கள் லைஃப் சர்க்கிள் இதுதான் என்ன தாட்ஸ் பிலீஃப்ஸ் ஃபீலிங்ஸ் ஆக்ஷன்ஸ் இது வந்து இஸ்லாம் இல்லை இதுதான் வேர்ல்ட் ரெக்கக்னைஸ் மெத்தட் அதாவது எப்படி ஒரு மனுஷன் அவன் லைஃப் சர்க்கிளை உள்ளாக்குறான்னு காட்டுது முதல்ல தாட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா 60,000 தாட்ஸ் சிந்தனைகள் ஒரு நாளைக்கு வெளியாகும்னு சொன்னேன் இப்போ இந்த தாட்ஸ் எப்படி வெளியாகும் அகார்டிங் டு பிலீஃப் நம்பிக்கையின் பிரகாரம் தான் இது வெளியாகும் எதை நம்புறீங்களோ அதுலேருந்து அது வெளியாகும் நம்பிக்கை எப்படி இருக்குதோ அது கேட்பு ஃபீலிங்ஸ் வந்துடும் ஆக்ஷன்ஸ் அப்போ நீங்கள் பாருங்கள் ஆக்ஷன்ஸுக்கு ஃபீலிங்ஸ்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது ஸோ தாட்ஸ் பிலீஃப்ஸ் ஃபீலிங்ஸ் ஆக்ஷன்ஸ் இதுதான் சர்க்கிள் இப்போ ஒரு ப்ராப்ளத்தை மாற்றணுமெண்டா எங்கே டச் பண்ணீங்களே சொல்லுங்க பாப்போம் அவன் ஆக்ஷன் பிழையாக இருக்குது எந்த பட்டனை டச் பண்ணணும் பிலீஃப் அவன் ஃபீலிங் ராங்காக இருக்குது எந்த பட்டனை டச் பண்ணணும் பிலீஃப் அவன் தாட்ஸ் பிழையாக வருகுது எந்த பட்டனை டச் பண்ணணும் பிலீஃப் இதான் ஈமான் ஃபேக்டாக தான் இது வேர்ல்ட் ரெக்கக்னைஸ் அதுதான் உலகத்தில் உள்ள யாரும் முதல்ல கவுன்சிலிங் செய்ய முன்னாடி இந்த சர்க்கிளுக்குள்ளே வச்சு தான் செய்வார்கள் அப்படின்னா முதல் விஷயம் எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு இந்த ஏரியாவிலேருந்து நம்ம பிள்ளைகளை நம்ம காப்ப போகிறோம் காப்பாற்ற போகிறோம் இப்போ இந்த நாளே நீங்கள் பார்த்துட்டீங்க பிலீவ் அவங்க பிரச்சனை நம்பிக்கை நம்பிக்கையை டச் பண்ணால் தான் எல்லாமே மாறும் ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் கவுன்சிலர் என்ன செய்ய போகிறாருன்னு பாருங்கள் இந்த பிக்சரை நல்லா பாருங்கள் இதில் எத்தனை பால் இருக்குது சரியா சொல்லுங்க எத்தனை பால் இருக்குது 3 5 என்று சொல்றவங்க இருக்கீங்களா இல்லை 3 என்று சொல்றவங்க தான் இருக்கிறீங்க நல்லா பாருங்க நல்லா பாருங்க 6 என்று சொல்றவங்க எத்தனை 4 சரி வேற ஒரு 8 என்று சொல்றவங்க இருக்கிறீங்களா ரைட் ஃபோன்னு காட்டுறாங்க ரைட் ஓகே 4 இல்லை சரி 3 காட்டுறாங்க 3 தான் சரி ஆன்சர் வந்து 3 ஆனால் நல்ல இந்த பிக்சரை பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆன்சர் 3 இவர்கிட்ட காதில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா தெரியல அவ்வளோ நேரமாக பால் எண்ணின நீங்கள் இவ்வளோ நேரமாக அந்த பிக்சரை பார்த்த நீங்கள் இவர் காதில் உள்ள பிரச்சனை நீங்கள் பார்க்கல முன்னாடி அவருக்கு பிரச்சனை இருந்துச்சு விளங்குதா இப்போ ரைட் அப்போ இன்னும் அட்டென்ஷனல் பிளைண்ட்னஸ் என்று சொல்லுவாங்க என்ன நடக்குதுண்டா
மூளை வேணும் என்று அதுக்கு நல்லா பார்க்க தெரியும். நான் முழுக்க இந்த ஹாலை பார்க்க சொல்லல உங்களுக்கு, பார்க்க சொன்னது இந்த பிக்சர். அந்த பிக்சர்ல எத்தனை பால் என்று நான் கேட்டேன், பால் என்றதுக்கு எத்தனைன்னு கேட்டேன். அதனால அந்த மூளை இந்த மூளை அங்கே இங்கே எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, ஆனால் உங்கள் கண்ணு இந்த காதை எடுத்து காட்டலை. வேணுமெண்டே உங்க கண்ணு மறைச்சிச்சு. இதுக்கு உண்மையாக வேணுமெண்டே ஏண்டா இப்படி ஃபுல்லாக ஒரு மனுஷனுக்கு லைஃப்ல உள்ள அவ்வளவு விளங்கினா பேரலைஸ் வரும். இதுதான் சயின்டிபிக் ரீசன். வேணுமென்று பிரெயின் என்ன செய்யும்டா, ஒண்ட தேர்ற நேரம் ஒண்ட காணாமக்கும். பிறகு அதுக்காக இருந்துச்சே கீழே தேடிருப்பீங்க, கைக்குள்ள வச்சிருப்பீங்க. உங்களா செப்டர் என்னண்டா, உண்மையாகவே பிரெயின் அதை மறைச்சிடும். ஏன் அப்படி மறைக்குது என்று கேட்டா, இந்த மூளைய பாதுகாக்கு. ஒரு ஆளுக்கு மயக்கம் வருகுது, ஏன் மயக்கம் வருது நல்லோம், அப்படி இல்லைன்னா மூளை டேமேஜ் ஆகிரும். இதுக்கு மேல அவருக்கு நம்ம கஷ்டம் புரியறது கஷ்டம் அப்படின்னு சவுண்ட் கேட்கும், அப்படியே மயக்கம் வந்துடும். ஸோ பாருங்க இந்த டைம்ல இந்த காதை காட்டணும் பாருங்க. இதே மாதிரி தான் ப்ராப்ளத்துக்குள்ளேயே போய் கொண்டிருப்பீங்க, சொல்யூஷன் அங்கிட்டே நிற்கும். பாதி பேர் கேள்வி கேட்க போல நான் சொல்லுவோம் பாருங்க, அப்போ விளங்கு கேள்விகளே பதில் அமைஞ்சிடும். அந்த இன்றைக்கு நான் அடித்து சொல்கிறேனே, இந்த நிகழ்ச்சியில் கேள்வி பதில் தர்ற நேரம், கேள்வி கேட்பாங்க ஆன்சர் அதில் இருக்கு. ஸோ என்னண்டா இது புரியாமல் இருக்கு. கவுன்சிலர் என்ன பண்ணுவார் தெரியுமா, இதப்போ இருக்குது ஆ சரியே விஷயம் முடிஞ்சு விளங்குது உங்களுக்கு. பக்கத்தில் உள்ளதை எடுத்து காட்டுறது கவுன்சிலர் வேலை. ஏன்னா அவருக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை பாருங்க, ப்ராப்ளம் உங்களுக்கு, அவருக்கு நல்ல பிக்சர் தெரியுது. அதனால நீங்க பால் கவுண்ட் பண்றீங்க, அவருக்கு பால் கவுண்ட் பண்ணல. எங்க பிரச்சனை, எங்க பிளே, எங்க ஓட்ட, நீங்க ஓட்டே இல்லையே ஒன்னும் இல்லையே, அவர் ஓட்டையே தேடுவார், அதனால பிளே கண்டுபிடிச்சிருவார். நான் காது காது தான் பிரச்சனை, புரியுதா உங்களுக்கு. அவர் பார்க்கிற வியூ வேற, நீங்க பார்க்கிற வியூ வேற. ஸோ அதனால அவர் அதை எடுத்ததுக்கு பிறகு என்ன செய்வாரு, ஒன்றும் பண்ண மாட்டாரு. வே ஆஃப் திங்கிங், திங்க் பண்ணுறீங்களே சிந்திச்சிருக்கீங்களா இல்லையா, உங்கள் சிந்திக்கிற விதத்தை மாற்றுவார். நீங்கள் உங்கள் புள்ளிட்ட என்ன செய்ய பார்த்தீங்க தெரியுமா, ஒரு ஆள் மவுத் ஆகிட்டாங்க எல்லாம் அழந்துட்டு இருக்கிறாங்க, வாங்களே கார்டன் போங்க, வாங்களே பீச் போகும், நீங்கள் கொண்டு போகிறீங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச கவுன்சிலிங் பரவாயில்ல, அதாவது 50% அப்படி கொண்டு போன ஒரு பையன் அழுகிறான், பா உமா மவுத்தாக போயிட்டாங்க, ஒரு 10 வயசு பையன் அழுதால் நீங்கள் கொண்டு போய் பீச்சுக்கும் கார்டனுக்கும் கொண்டு போவீங்க. இதனால் என்ன மாறும், சிந்தனை மாறும். சிந்தனை மாத்தினா வீட்டுக்கு வந்தவர் மறுபடியும் அழுவார், சாப்பிடலாம், கேக் வேணா, பிஸ்கட் வேணா, டீ வேணான்னு. ஏன்னா நீங்க செஞ்சது ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன், கொஞ்ச நேரத்துக்கு. எதை மாத்தணும், வே ஆஃப் திங்கிங், சிந்திக்கிற விதத்தை மாத்திரணும். மூலத்தை மாத்தி விட்டுன்னு வைங்க, டோட்டலி எல்லாம் மாறிடும். இப்போ அவர் திங்கிங்ல மாத்திருக்கிறீங்க, இதை பார்க்காத அதை பாருங்க. அவர் திங்க் பண்ணுவார், ஆஹா மௌத்தா போயிட்டாங்களே, எல்லாரும் மௌத்தா போவாங்க, நீனும் மௌத்தாது வேண்டி, அந்த மூலத்தை வே ஆஃப் திங்கிங்கை நாங்கள் மாற்றணும். சரி, இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து எப்படி பிள்ளைகளுக்கு நம்ம கவுன்சிலிங் பண்ணணும்னு பார்ப்போம். இதுதான் 4 கேரக்டர் வேர்ல்டில் உள்ள, இந்த கேரக்டருக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. ஃப்ரீ அண்ட் ஓப்பன், சில பேரை பொறுத்தெல்லாம் கவுன்சிலிங் பண்ண போக்கில் ஈஸியாக இருக்கு. ஃப்ரீ அண்ட் ஓப்பன், அவங்கள பற்றி எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க நாங்கள் சிரிக்கிறது அவங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றி எல்லாருக்கும் தெரியும். பிளைண்ட் செல்ஃப், சில பேரை பொறுத்தளவில் அதாவது அவங்களுக்கு என்னென்னு தெரியாது, மற்ற ஆட்களுக்கு தெரியும், இவங்களா மற்றவங்க புரியுவாங்க, அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஹிடன் செல்ஃப், அவங்களுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது. ஹிடன் செல்ஃப்னா என்ன, அவங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது. அன்நோன் செல்ஃப், அதெண்டா என்ன, யாருக்கும் அவங்கள பற்றி தெரியாது. சரி, குறைஞ்சபட்சம் அவங்களுக்காவது தெரியாதுன்னா தெரியாது, எனக்கே தெரியாது ஏன் நான் இப்படி நடக்கிறேன்னு. அன்நோன் செல்ஃப், இவங்களை புரிஞ்சுக்கொள்ளவே இயலாம். அன்நோன் செல்ஃப், அவங்களுக்கு ஏன்னு தெரியாது, அவங்கள புரிஞ்சுக்கொள்ளவும் முடியாது. அதனால் இந்த 4 கேரக்டர்லையும் இந்த 4 ஸ்டடி பண்ணணும். உங்கள் பிள்ளை இதில் எந்த கேரக்டர், இதா 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 இதா, இதை ஸ்டடி பண்ண பிறகு தான் கவுன்சிலிங்கை ஆரம்பிப்போம். புரியுதா, இதனால் இப்போ உங்கள் மனசுக்கே தெரியும், நானும் கொஞ்சம் ஹிட்டன் தான், பிள்ளை ஹிட்னாக தான் வரும், இல்லை இல்லை பிளைண்ட் தான், மற்றவங்களை பற்றி சொல்லுவாங்களே, ஆனால் எனக்கு புரிஞ்சிருக்காது,
அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. சரி, அப்படி என்று சொன்னால் இதை வச்சு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடுவோம். ரைட், நல்லா பாருங்க. இப்போ எப்படி நம்ம கவுன்சிலிங் பண்ண போகிறோம், இதான் நம்பர் ஒன். உங்களுக்கு நல்லா தெரியும், படித்தவர்கள் அவர்களும் விதிவிலக்கு இல்லை. கவுன்சிலிங் எல்லாருக்கும் தேவை. ஒரு பிரச்சனை வர்ற நேரம் படித்தவனா